இப்படிப்பட்ட ஒரு கவிதை தொகுப்பு எனக்கு அனுப்பிச்சிட்டாரு ஆல்ரெடி. பாருங்க, இது வேற ஸ்டைலில் இருக்குது. நிறைய கவிதைகளுக்கு தலைப்பே கிடையாது. ஆனால் என் மேல் ஒரு ஈடுபாட்டில் அவர் என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு முறை எனக்கு அவர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு, ஐயா, இந்த அப்துல் கலாம் ஐயா சொல்லி நீங்கள் வந்து மரங்கள்லாம் நட்டுட்ருக்கீங்களே விவேக் சார், இது ஒரு மிகப்பெரிய முயற்சி, இது என்னை வந்து ரொம்ப எமோஷ்னலாக நான் இன்வால்வ் ஆகியிருக்கேன், நீங்கள் இதை பண்ணுறீங்கன்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. வெறும் திரைப்பட நடிகராக மட்டும் இல்லாமல் வெறும் கோமாளி சிரிக்க வைக்கிறது தானே, சிரிப்பு மூட்டி தானே நாங்களாம். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி சமுதாயத்துக்குள்ளே இறங்கி சில விஷயங்கள் பண்ணுறீங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது சம்மந்தமான விழாக்கள் ஏதாவது இருந்தால் என்னை தயவுசெய்து கூப்பிடுங்க, நான் உங்களை பற்றி நாலு வார்த்தை பேசணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அவரோட ஒரு படமும் பண்ணல, அவரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கார். அந்த ஒரு படமே ஒரு தேசிய விருதுகளுக்கு உள்ளான ஒரு அங்கீகாரம் பெற்ற மிகச்சிறந்த படைப்பு, இரண்டு படம். அதில் வந்து போய் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிட்டேன். என்ன இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி, அதுவும் ஒரு எளிய விழாவாக சின்ன மீட்டிங்கில் அந்த படத்தை பார்த்தேன். அப்போது நான் பார்த்துட்டு, இந்த படம் வந்து ஒரு விருதுக்கான படம், இந்த படம் வந்து எல்லாராலும் கவனிக்கப்பட வேண்டும் அப்படின்லாம் மைக்குகளோட லைட்டோட சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் நம்ம ஓவராக சொல்லிட்டோமோ, நம்ம பாட்டுக்கு ரொம்ப இந்த படம் விருது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், இதுக்கு விருது கிடைக்காட்டி எதுக்கு கொடுக்குறதுன்ற மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தனியாக வீட்டில் வந்து யோசித்தேன், என்னடா இது கொஞ்சம் அதிகமாக பேசிட்டோமோன்னு. ஆனால் அது இது காக்கா உட்கார பணம் படம் விழுந்ததா என்ன தெரியல, நான் என் வாய் முகூர்த்தம்லாம் வச்சு என்னன்னு தெரில, அந்த படத்திற்கு விருது கிடைத்த பொழுது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. மிகப்பெரிய படைப்பாளிக்கு கிடைத்த விருது, ஒவ்வொரு தமிழரும் பெருமைப்பட வேண்டிய விருதுன்னு சந்தோஷப்பட்டேன். இப்போ இவர் வந்து கவிதை புக்கு போட்டிருக்கார். இது வந்து ஒரு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர 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 அந்த குழந்தை செத்துரும். வி லூஸ் அவர் கிட்ஸ் இன் அவர் செல்ஸ், வி கில் தட் கிட், அந்த குழந்தையை நாம் கொன்று கொடுக்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஓவியன் இருக்கிறான்னு சொல்லுவாங்க, ஒரு கவிஞன் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் தன் வாழ்வில் மிகச்சிறந்த கவிதை ஒன்றை எழுதி விடுவான். அதாவது பேப்பரில் எழுதாமல் இருக்கலாம், ஆனால் அவன் யோசிச்சிருப்பான், அதை பதிவு பண்ணாமல் விட்டுருப்பான். மிகச்சிறந்த ஒரு கவிதையை உலகத்தரம் வாய்ந்த ஒரு எக்ஸ்பிரஷன் அவன் ஏற்படுத்தியிருப்பான், அவன் நினச்சிருப்பான், ஆனால் அதை வந்து பதிவு செய்யாமல் விட்டுருப்பான். அடிக்கடி நம்ம தங்கர் பிரச்சனை பேசும்போது சொல்ல, பதிவு செய்யுங்கன்னு அடிக்கடி சொல்லுவார். அவர் பேசும்போது பேச ஆரம்பிச்சோடனே திட்ட ஆரம்பிச்சிருவார், அது வேற விஷயம். என்ன இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்கீங்க? ஒரு வாட்டி வடிவு கரசிக்கு குளோசப் போய்க்கிறார், நல்லா இருக்கு போல இருக்கு, அவருக்கு பிடிச்சிருச்சு. ஐயோ, இதை நான் எவ்வளவு நேரம் பார்க்கறதுன்ட்டார். அந்த அம்மா கோவிச்சுட்டு தனியாக போய் உட்காந்துருச்சு. என்னங்க இது, எவ்வளோ பெரிய எவ்வளோ ஆர்டிஸ்ட், முதல் அப்படி பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணவன் நான், என்ன போய் என் மூஞ்சி எவ்வளோ நேரம் பார்க்கறதுன்ட்டாருன்ட்டு. அப்புறம் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. இதுங்க ரொம்ப ஒரு ஓவரா ரசிச்சிட்டாருங்க, அதை அவர் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறார். எக்ஸ்பிரஷனில் தான் மாட்டிக்கிறோம் நம்ம எல்லாருமே. நம்ம நினைப்பது ஒன்று, அதை சொல்லும் பொழுது வேறு துணியில் அது இன்னொருத்தருக்கு போய் சேர்ந்து விடுகிறது. அதனால தான் பல பிரச்சனைகள் நாட்டில். இதை வேற பேசி தீர்த்துக்கலான்னு வார்த்தையில் சொல்லுவோம், இவன் பேசினதுனால தான் பிரச்சனையே வந்துச்சு, அதை பேசி தீர்த்துக்கலான்னு வேற சொல்லுவோம். ஆக ஒரு கவிதை இருக்குது, சின்ன குழந்தை எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தோடனே முதல்ல பண்ணுற வேலை சுவர்களுக்கு இருக்கிறது தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், சனியினை இப்போ தான் பெயிண்ட் அடிச்சிருக்கு, அடுத்த பொங்கல் வரைக்கும் தாங்காது போல இருக்கேன்ட்டு அதை அடித்து அமைக்கி உட்கார வைக்கிறோம். எந்த குழந்தையை நாம் சுவற்றில் இருக்க அனுமதித்திருக்கிறோம்? அப்படி அனுமதித்திருந்தால் நிறைய எம்எஃப் ஹூசேன்கள், நிறைய கோயில்பட்டி கொண்டைராஜிகள் உருவாக்கி இருந்திருப்பாங்க. நம்ம உடலை, நம்ம வளர்ப்புன்ற முறையில் ஒரு குழந்தைக்குள் பெருகி வருகின்ற ஒரு இன்னசென்ஸ், பெருகி வருகின்ற ஒரு படைப்பாற்றல், அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சாதாரண லௌகீக வாழ்வில் அதெல்லாம் கொண்டுடுறோம். ஆனால் இங்கே வந்து ஒரு திரைப்படத்துக்குள்ளே வந்து, அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டராகி டைரக்டராகி அதுக்கப்புறம் வந்து ஒரு வெற்றியையும் கொடுத்து அதுக்கப்புறம் பின்னோக்கி இலக்கியத்துக்கு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ அவருக்கு இது தேவையும் இல்லை. ஆமாம், அது ஒரு படம், அடுத்து படங்கள் போட்டுக்கிட்டு இருக்கார், கன்னியாமரி ராமேஸ்வரன் சுற்றுறாரு அங்கே. இப்போ நான் ஆக்சுவலாக இவர் என்னை கூப்பிட்டு இந்த புக்கு கூப்பிட்டப்போ, அது பாருங்கள், தட் இஸ் கால்டு கோஇன்சிடென்ஸ். நான் ஜெயமோகன், நான் ஜெயகாந்தன்லேருந்து ஜெயமோகன் வரைக்கும் படிப்பேன், ஆனால் வெளியே சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவனாக இருந்தால் மக்களுக்கு பிடிக்காதுங்க.
நாங்கள் காமெடி என்ன காமெடினு அவ்வளோதான் வந்தியா சிரிக்க வச்சியா போவாங்க, நான் ஓவராக பேசக்கூடாது. ஆனால் எனக்குன்னு தனிப்பட்ட விஷயங்கள், இப்போ பவா சொல்லத்தறி அவர்கள் சொன்னார்ல, சில தனிப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அது ரகசியமானது, ஒரு எழுத்தாளனுடைய தனிப்பட்ட வாசிப்புக்கான விஷயங்கள். இதை நான் வந்து மேடையில் சொல்வது அவ்வளவு நல்லதில்லைன்னு சொன்னார், அது உண்மைதான். எனக்குன்னு சில ப்ரைவேட் பக்கங்கள் இருக்குது, அதில் மியூசிக் இருக்கலாம், அதில் ராகங்கள் இருக்கலாம், அதில் ஜெயகாந்தன் இருப்பார், அதில் பங்கஜ் அனூப் ஜலோட்டா இருப்பார், யாராவது இருப்பாங்க, சுதா ரகுநாதன் இருப்பாங்க, பல விஷயங்கள் எனக்கென்ற தனிப்பட்ட பிரத்யேக பக்கங்கள் இருக்கலாம். ஆக ஆனால் இவர் வந்து திரும்பி மீண்டு வந்து அந்த தனக்குள் இருக்கிற அந்த கவிஞனை உயிர்ப்பித்திருக்கிறார். சில கவிதைகள் வந்து நமக்கு நான் எல்லாருமே சினிமா பாட்டு கேட்போம். இப்போ இந்த சார்லி உட்கார்ந்துருக்கிறாருங்க, அவர் எவ்வளோ பெரிய இலக்கிய வாசிப்பாளர் தெரியுமா? அவர்கிட்ட யோகத்தை பற்றி பேசலாம், யோகாசனங்களை பற்றி பேசலாம், உலக எம்ஃபில் முடிச்சிருக்காரு, இப்போ நான் ஒரு இதில் கூட படித்தேன். ஸோ நிறைய வாசிப்பு இருக்குது. காமெடியன் முந்தி ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து பெரிய ஆர்னிதோலாஜிஸ்ட், பறவைகளை பற்றிய மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் செய்த ஒரு காமெடியன், ஆ ஏ கருணாநிதி, அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ காமெடியன்களுக்கு சில பக்கங்கள் இருக்குது, அது வந்து எங்களை சிரிச்சு மட்டும் விட்டுட்டு அப்படியே விட்டுறாங்க. ஆனால் அவங்க கூப்பிட்டு இழுத்து வச்சு கூத்துறதுங்கிறது இதுதான், கூப்பிட்டு வச்சு கூத்துறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சீனு வந்து என்னை கூப்பிட்டு வச்சு பேசு அப்படிங்கிறாரு, அப்போ என்னை அறியாமல் சில விஷயங்கள் ஓப்பன் ஆகுது. ஆக சில கவிதைகள் டக்குன்னு நம்மளை ஒரு சினிமா பாட்டிலே பார்த்தா அங்கங்கே பல இலக்கியங்கள், நம்ம நான் வந்து மாணிக்க வாசகர் எழுதின திருவாசகமும் படிக்கிறேன், தேவார திருமுறைகளை படிக்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் புரியுது. அப்புறம் வந்து திருக்குறள் பார்த்தா இப்போ அந்த அர்த்தத்தை பார்க்கும் பொழுது தான் அது புரிகிறது. எனக்கு அடிக்கடி தோணும், ஏன் இது இந்த திருவள்ளுவர் இப்படி எழுதியிருக்காரு, இது உலக மக்களுக்கு தேவையான விஷயத்தை இந்த 1330 குறளில் ஒவ்வொரு குறள்லையும் ஒரு மேட்டர் வச்சு எழுதியிருக்காரு, இது ஏன் எனக்கு புரியல, யாராவது சொல்லி கொடுத்தா தானே புரியுது, டக்குன்னு புரிய வேண்டாமா, கரம் சிரம் புறம்னுட்டாதீர்னு எழுதணும், அது எனக்கு புரியுது. பக்கத்துலேயே வே கேட்டில் விழி விழிச்செல்வம் மற்றவருக்குன்னு ஏதோ எழுதியிருக்கேன், அது புரிய மாட்டேங்குது, அதுக்கு யாரோ ஒருத்தருடைய உதவி தேவைப்படுகிறது, ஏன் அந்த தமிழ் எனக்கு புரியவில்லை. அப்போ திருவள்ளுவர் வந்து புரியாத தமிழ் எழுதினாரா, இல்லை அந்த டைமில் தமிழே அப்படி தான் இருந்துச்சா, தமிழ் மருவி 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 இந்த கண்டிஷனுக்கு வந்துருச்சா? அப்போ எல்லாருமே திருக்குறள் திருவள்ளுவர் ஒரு ஒன்று எழுதுவதே இன்னொருவருக்கு புரிய வைப்பதற்கு தானே, ஒரு விஷயம் படைக்கப்படுவதே இன்னொருவர் ரசிப்பதற்காகத்தானே, இன்னொருவர்கள் அதை புரிந்து கொள்ள அறிந்து கொள்வதற்காக தானே. அப்படி இருக்கும்போது இது ஏன் எனக்கு புரியல, இந்த பண்டைய இலக்கியங்களில் உள்ள பாடல்கள்லாம் ஏன் எனக்கு ஸ்ட்ரைட்டாக புரிய மாட்டேங்குது, யாரோ ஒரு தமிழ் ஆசான் எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அதன் அர்த்தம் புரியுதேன்னு அடிக்கடி யோசிப்பேன். ஆனால் எனக்கு புரிஞ்ச விஷயங்கள் நிறைய சினிமாவில் இருக்குது, கண்ணஹாசனை ரசித்தேன், வாலியை ரசித்தேன், வாலியோட ஒரு கவிதை நான் அடிக்கடி இப்போ மரம் நடுற இடத்துலலாம் நான் சொல்கிறேன், ராமசாமி சார் வாலி சொல்கிறாரு, என்னை வைத்து மரம் வந்து மனுஷனை பார்த்து கேட்குதான், என்னை வைத்து இத்தனை சிலுவைகள் செய்தீர்களே, உங்களை வைத்து ஒரு இயேசு செய்தீர்கள், காதலுக்கு உகந்த இடமா இந்த சென்னை இப்போ பெருநகரம், ஒரு இன்னசென்ட்டாக ரெண்டு லவர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்கும் போது அந்த ஒரு பாட்டில் ஒரு இடத்துல மின்சார கம்பத்தில் மைனாக்கள் கூடுகட்டும்னு எழுதுறாரு, ஒரு செகண்ட் என்னை அப்படியே யோசிக்க வைக்கிது, அட சே இன்னையா பிடிச்சிட்டானையா, நம்ம அந்தபடியாக பஸ்ஸில் போகும்போது வரும்போது நம்மளே பார்க்குறோம் மைனா அங்கே வந்து கூடுகட்டிருக்கு, இதுக்கு மரத்தில் இல்லையா இடம் இல்லையா, அங்கே இல்லையா இங்கே இல்லையா, இவ்வளவு நெரிசல்களுக்கு மத்தியில் அது ஒரு சின்ன ஒரு அதுக்குன்னு ஒரு சின்ன இடத்த பிடிச்சி உட்காந்துருக்குதேன்னு நான் யோசிப்பேன். அதை ஒரு கவிஞன் பதிவு செய்கிறான், அது மாதிரி பதிவுகள் இங்கே அற்புதமான விஷயங்களாக வந்து மாட்டியிருக்குது. எத்தனை கவிஞர்களை நாம் ரசிப்பது, அதுக்கு இடையில் பார்த்தா இதில் வந்து எதுகை சந்தை சந்தம் மோனை சந்தை ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு புக்கு விற்கிறதுக்கும் அது முக்கியம், தெரியாமல் வந்து விழுந்தாலும் அது உண்மையான வார்த்தை அது. ஆக அந்த அந்த அழகு உணர்ச்சிகள், அந்த டைமிங்கு ரைமிங்கு அதெல்லாம் வந்து இருக்கிறத விட இதில் இருக்கிற உள்ளீடு, இதில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்குது. அது இது வந்து நான் வந்து இது கண்டிப்பாக சீனு ராமசிக்காக போய் நம்ம 4 வார்த்தை பேசணும்னா நான் இதை சீரியஸ் தாட் கொடுத்து இதை ஒருவேளை படிச்சிருந்துருக்கலாம். நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வரப்போகிறதுலன்னு மைண்டை மூடி வச்சிட்டேன், திடீர்னு ஃப்ரீயானவுடனே அவசர அவசரமாக எடுத்து வர்ற வழியெல்லாம் படிச்சுட்டு வந்தப்போ சில விஷயங்கள் என்னை